மிக ஆபாசமான, அருவருக்கத்தக்க, மோசமான பல நிகழ்வுகளை எல்லாம் அனுமதிக்கின்ற சாதிய மோதல்களை, வன்மங்களை, வன்முறைகளை, ஆணவ படுகொலைகளை, அடக்குமுறைகளை, ஒடுக்குமுறைகளை எல்லாம் குறித்து இன்றைக்கு எது எதற்கெல்லாம் சொல்ல வேண்டுமோ அது இதற்கெல்லாம் சொல்ல மறந்து அண்ணன் சத்யராஜ் அவர்கள் தண்ணீர் பிடிக்கிற காட்சியிலிருந்து, உணவுக்கரியின் காட்சியிலிருந்து, அந்த மாணவனை அவர் கீழே முட்டி போட்டு கைதூக்கி பேசுகின்ற அந்த வசனத்திலிருந்து அத்தனை காட்சிகளும் இந்த சமூகத்திற்கு சென்றடைய வேண்டிய அந்த காட்சிகள். நான் கேட்கிறேன், அக்கரகாரம் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் வாழ்வதற்கான இடம் என்று அவர்கள் நினைத்து கொண்டு அதை தடை செய்திருக்கலாம். ஆனால் அக்கரகாரம் என்பது மனிதர்கள் வாழ்கின்ற இடத்தையும் குறிக்கும். ஆக அந்த மனிதர்கள் யாராக நீதியின் பிறப்பிடமாக இருக்கிற தமிழ்நாட்டில் சமூக நீதியை குறித்து பேசாமல் எப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையிலிருந்து வருகின்ற ஒரு சிந்தனையுள்ள, பகுத்தறிவுள்ள ஒரு தயாரிப்பாளர், இயக்குனரால் அதை தவிர்த்து எப்படி படம் எடுக்கப்பட முடியும்? இன்றைக்கு நீட்டிலிருந்து, நெட்டிலிருந்து எல்லா தேர்வுகளுக்கும் தமிழ் சமூகத்தின் இளையோரை, முதல் தலைமுறை கல்வி கற்கின்ற இளைய தலைமுறையை, அந்த கல்வியை பறிக்கின்ற ஒரு மோசமான ஒரு சூழல் இன்றைக்கு நிலவுகிறது. அதுபோன்று புத்தகங்களை பறித்து அவர்கள் குறித்த வசனமாக இருக்கலாம். இன்றைக்கு சென்னை IIT, ஏஎம் போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் இந்த பெரும்பான்மை ஒரு இடத்திலே அவர்கள் சொல்வார்கள் 3%, 97% குறித்த வசனங்கள். ஆம், இன்றைக்கும் 97% மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான கல்வி உரிமை, வேலைவாய்ப்பு உரிமை பறிக்கப்பட்டு 3% அந்த இடங்களை கைப்பற்றி கொள்ளுகிறார்கள். இதை எங்கள் இளைய தலைமுறைக்கு விஜய் தொலைக்காட்சியில் உட்கார்ந்து கொண்டு எதற்காக எங்களுக்கு இடஒதுக்கீடு, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சாசன சட்டத்தில் பெற்றுத்தந்த உரிமை, அந்த உரிமையை இன்றைக்கு மறுதளித்து பேசுகின்ற எம் உறவுகள் இந்த இடஒதுக்கீட்டுடைய தாற்பரியத்தை புரியாமல் இருக்கிறார்கள். அந்த தாற்பரியம் புரிய வேண்டும் என்பதற்காக தான் புரட்சி தமிழனான சத்யராஜ் அவர்கள் சொன்ன அந்த வசனத்தில் வருகின்ற காட்சி 2000 ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட உரிமை என்கிறதை அவர் அழகாக அந்த காட்சியினூடாக அற்புதமாக அதை கொண்டு சேர்த்திருக்கிறார் நம்முடைய இயக்குனர் அவர்கள். ஆக இந்த செய்திகள் எல்லாம் ஒடுக்கப்பட்ட, மிகப்பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட முதல் தலைமுறை கல்வியை பெறுகின்ற இந்த மக்கள் இந்த இடங்களில் வருவதை சகித்து கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு பெரும்பான்மையான பத்திரிகை ஊடகங்கள் கூட, நம் தமிழர் சார்ந்த ஊடகங்களாக இருந்தாலும் கூட, அவருடைய தலைமை பொறுப்புகளை எடிட்டிங்கின் சீஃப் என்று குறைந்து கொண்டே வருகிறது. பொதுமக்கள் திரையரங்கில் பார்ப்பது என்று எல்லாம் யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, அப்புறம் ஏதோ வந்துடுது. அதனால் மக்கள் திரையரங்குக்கு வரவில்லை என்ற அந்த ஆதங்கம் நாங்கள் அறிவோம். ஆக அந்த வகையில் இங்கு அருமை சகோதரர் பிரபு அவர்களும், அலெக்ஸ் அவர்களும், நம்முடைய செல்வகுமரன் போன்றவர்களும், இன்னும் எத்தனையோ என்னுடைய சகோதரன் குணா போன்ற எத்தனையோ திறத்துறையில் கஷ்டப்பட்டு உழைத்து தங்கள் உழைப்பால், தங்கள் சுய சிந்தனையால், தங்கள் திறமையால், தங்கள் எழுத்துக்களால் அவர்கள் வடித்தெடுக்கின்ற இது போன்ற படங்கள், காட்சிகள், கதைகள் அப்புறப்படுத்தாமல், வெட்டி தூக்கி எரியப்படாமல் இந்த மண்ணின் மக்களுக்கான கதைகள் சென்றடைவதற்கான வாய்ப்பை நாங்கள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கி தருவதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம். அதற்காக விரைவில் செப்டம்பர் புரட்சியாளர்களின் தினம், அந்த செப்டம்பர் தந்தை பெரியாரின் தினம், இந்த செப்டம்பர் திங்களில் கண்டிப்பாக இந்த ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அரசின் துணையோடு இன்றைக்கு சென்சார் போர்டில் அமர்ந்து கொண்டு கொட்டமடிக்கிறவர்கள், பொண்டாட்டிக்கிட்ட கோபம் இருந்துச்சுன்னா இரவு போய் திரும்பவும் பொண்டாட்டிக்கிட்ட காட்டு, அதை விட்டுட்டு பாவம் கஷ்டப்பட்டு இங்கே படம் எடுக்கிற தயாரிப்பாளர்களுடைய அறிவு சிந்தனையில் கை வைக்கக்கூடாது என்கிற கருத்தை வலியுறுத்தி ஒரு ஜனநாயக போராட்டத்தை நானே தமிழக வாடுரிமை கட்சியின் சார்பாகவும், தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காக 150க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள், தமிழ் தேசிய பெரியாரிய இயக்கங்களை ஒருங்கிணைத்து தொடர்ச்சியாக தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்கு போராடுகிற அந்த போராட்ட களம் விரைவில் சென்சார் போர்டுக்கு எதிராக அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த நல்வாய்ப்பு வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி, 2 மணிக்கு வேறொரு நிகழ்ச்சிக்காக விழுப்புரம் செல்ல வேண்டும் என்கிற காரணத்தினால் அண்ணன் திருமாமுத்தரசன், அண்ணன் சத்யராஜ் அவர்களிடத்திலேயே நான் அனுமதி பெற்று விடைபெறுகிறேன். இந்த இனிய வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.